Hi friends, welcome back to my channel. If you are watching the first time, please subscribe. Quick recipe la iniki pepper mushroom eppadi seiyradhenu paakalam. Rombave super ana or recipe inga. First or bowl la rice flour eduthukonga. Evlo quantity nama use panna poromo adukketha maari nama idha mix pananum. Na vandu iniki 2 spoons rice flour potruken. Apuram 2 spoon vandu maida add pandren. 1 tablespoon corn flour add pannirken. அப்புறம் தேவையான அளவு chili powder. இது வந்து ரா chili powder ஆட் பண்றேன். நீங்க ஹோம்மேட் chili powder ஆட் பண்றதால ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு salt. Pinch of turmeric powder. மஞ்சள் தூள் ஆட் தண்ணி ஆட் பண்ணி நல்ல பச்சை மாவு பதத்துக்கு நான் இத mix பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி நான் வந்து mix பண்ணி எடுத்துட்டேன் இந்த லம்சம் இல்லாம இதுக்கு அப்புறம் நான் வந்து brown mushrooms எடுத்துர்க்கேன் brown mushrooms வந்து எல்லாமே நான் half ஆ வெட்டி வச்சிருக்கேன் சோ இந்த brown mushrooms இந்த mixல போட்டு டிப் பண்ணி oil fry பண்ண போறேன் brown mushroom தான் ஆட் பண்ணனும்ட்டே இல்ல உங்களுக்கு என்ன மஷ்ரூம்ஸ் கிடைக்குதோ அத வந்து half ஆ கட் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு என்ன சைஸ்ல கிடைக்குதோ அத வந்து நீங்க full மஷ்ரூமாவும் போட்டு நீங்க வந்து இத டீப் ஃப்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் நான் எல்லாம் இப்ப எல்லாமே mix பண்ணி வச்சிட்டேன் ஒரு 10 minutes நான் இத ரெஸ்ட் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் oil fry பண்ண போறேன் 10 minutes ஆயிடுச்சு நான் இப்ப எல்லாத்தையும் oil fry பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நான் எல்லாத்தையும் வந்து எண்ணெயில இருந்து எடுத்துறேன் சோ இருக்குற எல்லா மஷ்ரூம்ஸும் நான் இந்த மாதிரி oil fry பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு panல oil விட்டுக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு நல்ல ஒரு 10 to 15 பல்லு பூண்டு வந்து நல்ல ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிருக்கேன் அது அதே மாதிரி அதே அளவுக்கு இஞ்சியும் நான் நல்ல ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிருக்கேன் நான் இதல வந்து green chilies ஆட் பண்ண போறது இல்ல சோ இஞ்சி பூண்டுவே வந்து நல்ல அந்த ஸ்பைஸ் கொடுக்கும் சோ நிறைய இஞ்சி பூண்டு இதல ஆட் பண்ணிட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு அதுக்கு அப்புறம் ஃபைனா chop பண்ணிருக்கேன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் சோ ஆனியன்ஸ் நல்லா வதக்கிட்டு ஒரு 60 to 70% நல்லா வதங்கின பிறகு அதல நான் வந்து ஸ்பைஸ் ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து chili powder ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் தேவையான அளவு salt தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா நான் சாட்டே பண்றேன் வெங்காயம் ரொம்பவே வதங்க கூடாது இதுக்கு கொஞ்சம் நல்ல கிரஞ்சியா இருந்தா நல்லா இருக்கும் சோ வந்து ரொம்ப நேரம் வந்து வெங்காயத்தை வதக்கிடாதீங்க இப்போ ஸ்பைசஸ் நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ண பிறகு corn flour வந்து தண்ணில நல்லா mix பண்ணி வச்சிருக்கேன் சோ இப்போ அந்த வாட்டர் நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்க போறேன் சோ corn flour நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த ஸ்பைசஸோட ஒரு mix பண்ணி விடுங்க சோ நான் வந்து கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கெச்சப் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் நீங்க வேண்டாம்னா இது வந்து skip பண்ணிடலாம் வேற எந்த சாஸ்மே இதல ஆட் பண்ணல சோயா சாஸ் கிரீன் chili சாஸ் எந்த சாஸ்மே இதல ஆட் பண்ணல just ஒரு டேபிள்ஸ்பூன் கெச்சப் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு இந்த சாஸஸ் எல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இந்த சாஸ்மே ஆட் பண்ண மாட்டேன் நார்மலாவே என்னோட சமையல்ல மெயினா சோயா சாஸ் ஆட் பண்ணவே மாட்டேன் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மஷ்ரூம் அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன்
ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவில் ஆனியன்ஸ் மசாலாவில் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஃப்ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸர் அந்த பெப்பர் வந்து எல்லா மசாலோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா காரமாக செமையாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.